வணக்கம் நண்பர்களே, சிறுஸ் வீக்கெண்ட் ஸ்பெஷல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோல முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. பொதுவா இரும்பு சத்து கீரையில தான் அதிகமா இருக்கும். ஆனா இந்த முருங்கைக்கீரையில பாத்தீங்கன்னா மற்ற கீரைகளை விட 75% இரும்பு சத்து அதிகம். அடுத்து பாலை விட 2 மடங்கு புரோட்டீனும் 4 மடங்கு கால்சியமும் இருக்கு. அடுத்து பார்த்தா வாழைப்பழத்துல விட 3 மடங்கு பொட்டாசியம் இருக்கு. அடுத்து கேரட்டை விட 4 மடங்கு விட்டமின் ஏ இருக்கு. கீரை மட்டும் இல்லைங்க, முருங்கை மரத்துல இருக்க எல்லா பாகங்களுமே நல்ல பயன் தரக்கூடியதுதான். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா, சாதாரணமா எப்பவும் நம்ம வீட்டுல இருக்க முருங்கைக்கீரை, சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, வெள்ளைப்பூண்டு, அவ்வளவுதாங்க. இப்ப ஒரு பாத்திரத்துல 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 டம்ளர் தண்ணியும் கொதிச்சிட்டு இருக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம், 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, 1 5 பல்லு பூண்டு. இப்ப நான் இது முருங்கைக்கீரை சூப் வந்து 2 பேருக்கு செய்யறேன். 1 ஸ்பூன் சீரகம், 5 பல்லு பூண்டு, 1 5 சின்ன வெங்காயம், 1 20 மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச 1 கைப்பிடி முருங்கைக்கீரைய அந்த தண்ணியில போட்டுக்கிறோம். அப்புறம் விழுதா அரைச்சி வச்சோம்ல சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம், அதையும் இதுல சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு சிறிதளவு மஞ்சத்தூள் சிறிதளவு போட்டுக்கலாம். அதே மாதிரி உப்பு கொஞ்சமா, டேஸ்ட் மட்டும் இருந்தா போதும், நிறைய போட வேணாம். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கட்டும். 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு சுண்டணும். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப் வந்து கொதிச்சிட்டு இருக்கு. ஹை ஃபிளேம்ல வைக்க வேணாம், ஏன்னா சீக்கிரமா தண்ணி வந்து ஆவியாகிடும். ஏன்னா முருங்கைக்கீரையில இருக்க எசன்ஸ் எல்லாம் அதுல இறங்கணும் அப்படின்னா கொஞ்சம் லோ ஃபிளேம்லயே வைங்க. அப்பதான் அதுக்கு வந்து டைம் கரெக்டா இருக்கும், அதோட எசன்ஸும் தண்ணியில நல்லா இறங்கும். இந்த முருங்கைக்கீரை சூப்பு பாத்தீங்கன்னா பெரியவங்க 1 டம்ளர் குடிக்கலாம், 3 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு 1/2 டம்ளர் கொடுக்கலாம். இது சளி, இருமல், மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி எல்லா வலிகளுக்குமே நல்லது, ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம டெலிவரி ஆன பெண்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இப்ப இருக்க பிரச்சனை வெயிட் லாஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாருக்கும். அதனால இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கறதுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு சூப்பா இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட தண்ணி பாதியா சுண்டிருச்சு, சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இத வடிகட்டி மிதமான சூப்ல காலையில வெறும் வயித்துல குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை சூப் ரெடி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திருஸ் வீக்கெண்ட் ஸ்பெஷல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.